அக்னிபாத் திட்டம், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட 10 காரணங்களால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மோசமான தோல்வியை சந்திக்க நேரிட்டதாக அக்கட்சியின் தலைமையிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள 80 தொகுதிகளில் பாஜக 33 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அயோத்தி ராமர் கோவில் அமைந்திருக்கும் ஃபைசாபாத் தொகுதியில் கூட பாஜக தோல்வியடைந்தது. பொது தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக அடைந்த மோசமான தோல்வியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த தோல்வி குறித்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 தொகுதிகளிலும் 40,000 பாஜக தொண்டர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 15 பக்கங்கள் கொண்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு டெல்லியில் பாஜக மேலிட தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பூபேந்திர சௌத்ரி சமர்ப்பித்துள்ள அந்த அறிக்கையில் பாஜகவின் தோல்விக்கான 10 காரணங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதில் யோகி ஆதித்யநாத் அரசு மீது கட்சி தொண்டர்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தி, அக்னிபாத் திட்டத்தின் மீதான கோபம், ராஜ்புத் சமூகத்தின் அதிருப்தி உள்ளிட்டவை உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அடைந்த தோல்விக்கான காரணங்கள் ஆகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோருடன் உத்தரப்பிரதேச மாநில தலைவர் பூபேந்திர சௌத்ரி ஆலோசனை நடத்தினார்.